three. எங்க இருக்கீங்க சார்? இங்க இருக்கீங்க. அங்க ஏசி நோடுக்கு பக்கத்துல வந்து one. ஏசில கால் வைங்க. அப்புறம் ரிஜிட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன். அப்புறம் thousand. ஓகே இருக்கீங்க. அது என்ன படிங்க சார்? ஒரே நிறைய ஆட்டோமேட்டிக்காக அப்போ நம்மளோட ரெவன்யூ அதிகமாகும். நம்ம நிறைய லோட் அடிக்கும்போது நிறைய ட்ரிப் போகும்போது நிறைய லோட் போகலாம். ஸோ அந்த வகையில் வந்து நம்மளோட 1000 பேலோட வந்து அவர் வந்து நமக்கு சுட்டி காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆகும் சார். கீழே இறங்குங்க. இரண்டாவது டெலிவரி முடிவு அடைந்தது. ஸோ என்னென்னா உங்களுடைய செகண்ட் டெலிவரி ஒரு ஆல்மோஸ்ட் கேமில் வந்து நீங்கள் ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்திருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இருங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் முடிக்க போகிறீங்க கேமை. நாளைய நின்றுக்கலாம் சார். நீங்கள் ஓகே நான் சார் இருக்கேன். நீங்கள் நீங்கள் போகிறது மாதிரி விட்ட ஒரு கேள்வி. 111 வந்து இப்போ ஒன்னை தாண்டி வேறு ஒரு நம்பர் வரணும்னா உங்களுக்கு என்ன நம்பர்? இங்கே பாருங்கள், எங்கே நிற்கிறீங்க? எங்கள் நம்பரில் நிற்கிறீங்க. இப்போ இங்கே அடுத்தது என்ன இருக்குன்னா, முன்னே போக்குவரத்து நெரிசல் தான் டிராஃபிக் ஜாம்னு ஒரு நெகட்டிவ் இருக்குது. சான்ஸ் வந்துட்டீங்கன்னா இன்னொரு வாய்ப்பு இருக்குது. ரிஜிட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் அப்படினா நம்மளோட வண்டி நம்ம முதலே சொன்ன மாதிரி சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். பள்ளமேடெல்லாம் தாண்டி நல்லா ஓடும். அங்கே வந்து ப்ராஃபிட் 3 வருட வாரண்டி, 3 இயர்ஸ் வாரண்டி இருக்குது உங்களுக்கு. இங்கே அதிகப்ப 26 HP, மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா 20 HP அப்படி தான் இருக்கும். அட் இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு 10 ஸ்டெப் முன்னாடி போகலாம். இப்போ நீங்கள் யோசிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு எந்த நம்பர் வேணும் அந்த டைஸில்? கணக்கு போடுறாரு. இங்கே வந்து அப்படி அங்கே போயிடலாம் ஈஸியாக. சரிங்க, 3. இது கணக்கு இல்லை. ஓகேங்களா? அங்கேருந்து 3, 4, 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் சார். வாழ்க்கை அமோகமாக இருக்கும். ஜோசியர் மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? போடலாம். நீங்கள் போடுங்க. என்ன நூறுத்துங்க பார்க்கலாம். ஜியோகேட்டு 1 தான் போட்டிங்கப்பா. வாடா தாண்ட. 5 பேர் சொல்லுவாங்க சார். எப்படி அவங்க வந்துட்டார்? 1, 2, 3, 4, 5, 6 குழிகள். ஆனால் பயப்படாதீங்க, நம்ம மஹிந்திரா வண்டி இருக்கும்போது குழிகள் மேடு எதுவுமே பிரச்சனை கிடையாது. நான் மறுபடியும் சொன்ன மாதிரி நல்ல சஸ்பென்ஷனுக்கு நல்ல டி இன்ஜின் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு போனஸ் பாயிண்ட் என்னென்னு பாருங்க. 6 புள்ளி நீங்கள் இன்னும் முன்னாடி வரலாம். இப்போ வாங்க, திரும்ப ஆரம்பிச்சுப்பாங்க. 1, 2, 3, 4, 5, 6 ஓகே. சார்க்கான ஒரு கிஃப்ட் கைத்தறலாமே. கிஃப்ட்டுன்னு நம்ம சொல்லும் போது நீங்கள் நல்லா கைத்தறி உற்சாகப்படுத்தலாம். ஆடியன்ஸ் உங்களுக்கான கேள்விகள் இருக்குது. இவங்களோட கேம் முடிஞ்சாலும் உங்களுக்கு 4-5 கேள்வி கேட்க போகிறேன். ஆனால் எல்லா பாயிண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவருக்கான ஒரு கிஃப்ட் கொடுத்துடலாம். அவர் அழகான கீ செயின் சார்கிட்ட வரும். சார் கேம் நீங்கள் இன்னும் 1, 3, 4, 7, 8 போட்டிங்கன்னா முடிக்க போகிறீங்க சார். சாட்டர் டைஸ் கொடுத்துடலாம். பாப்பா உங்களுக்கு கால் அடிச்சிருந்தா சொல்லுங்க, உங்களை உட்கார வச்சிட்றேன். கால் அடிச்சா சொல்லுங்கண்ணா என்கிட்ட. ஓகே குட், போடலாம் சார். 3. எங்கே இருக்கீங்க சார் நீங்கள் அங்கே? ஓகே 3 வாங்க சார். 1, 2, 3 சான்ஸ்லாம் என்ன சார்? இதில் கேள்வி குறி போட்டிருக்கு. என்ன பண்ணோம் என்ன உங்களுக்கு சான்ஸ் நாங்கள் சொன்னால் என்ன பண்ணணும் சார்? ஞாபகம் இல்லை. சான்ஸ்க்கு மறுமுறையும் உங்களுக்கு சான்ஸ் இருக்கோங்களா? இன்னொரு தடவை நீங்கள் டைஸ் த்ரோ பண்ணலாம். பார்க்கலாம் சார். அவர் கேம் முடிச்சுருவாரா? அவர் முடிச்சா நீங்கள் டான்ஸ் ஆடணும். தோத்தருக்கு பெனால்ட்டி இருக்கு. ஓகேங்களா? அதனால் ஏதாவது வேண்டிக்கிறது அவர் முடிக்காத மாதிரி. எஸ் சார், போடலாம் சார். 4 சூப்பர். 1, 2, 3 முடிவு வந்தார். சூப்பர், முடிச்சார் சார். முடிச்சா என்ன பண்ணணும் எல்லாருமே? ஒரு பலமான கைத்தட்டல். செல்வகுமார் இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணி சார், நீங்களும் இங்கே வந்துடலாம் சார். வாங்க சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவருக்கான கிஃப்ட் ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே மேடைக்கு வந்துடலாம். ஸோ வின்னர் அண்ட் இந்த கேம் விளையாண்ட ரெண்டு பேருமே நம்ம மேடைக்கு வரைக்கிறோம். அவர்களிடம் நம்மளுடைய ஏஐஎஸ்எம் அவர்கள் ஏஐஎஸ்எம்